Hi friends, in this video, January 2018, I will tell you about the current affairs. If you want to see TNPSC, you can click on the description of the playlist. If you want to share this video, you can click on the red color subscription. First current affair, Ulagin Neenda Yoga Marathon. இதுல சென்னை அண்ணா நகரை சேர்ந்த கவிதாங்கிறவங்க 170 மணி நேரங்கள் தொடர்ந்து யோகா செய்து புதிய கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. எங்க உள்ளவங்கன்னா சென்னை அண்ணா நகரை சேர்ந்த கவிதாங்கிறவங்க 170 மணி நேரங்கள் தொடர்ந்து யோகா செய்து புதிய கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபயர், எம்ஜிஆரின் சிலை திறந்திருக்காங்க. எங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல இப்ப எம்ஜிஆரோட சிலை திறந்திருக்காங்க. எம்ஜிஆரின் சிலை திறந்திருக்காங்க. எங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல எம்ஜிஆரின் சிலை ஆளுநரால் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், சமாதான திட்டம் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னாக்கா பதிவுத்துறையில கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நிலுவையில இருக்கிற ஆவணங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நிலுவையில் உள்ள ஆவணங்களுக்கு தீர்வு காணும் வகையில இந்த சமாதான திட்டத்தை தமிழக அரசு பதிவுத்துறையில கொண்டு வந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், மின் ஆளுமை கொள்கை 2017. மின் ஆளுமை கொள்கைன்னா என்னன்னாக்கா அரசு துறைகள்ல தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் இருப்பிடத்திற்கு அருகில அரசோட சேவைகளை வழங்குவதற்காகவும் பல்வேறு வழிகாட்டுதல்களை தெரிவிக்கிற கொள்கை தான் வந்து இந்த மின் ஆளுமை கொள்கை. இதை வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபயர், உலக நாத்திகர் மாநாடு. இது வந்து திராவிடர் கழகம், விஜயவாடா நாத்திகர் மையம் மற்றும் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் சிறுகனூர் பெரியார் உலகம் இந்த இடத்துலலாம் நடைபெற இருக்கு. உலக நாத்திகர் மாநாடு, திராவிடர் கழகம், விஜயவாடா நாத்திகர் மையம் மற்றும் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் சிறுகனூர் பெரியார் உலகம் இந்த இடத்துலலாம் இந்த மாநாடு நடைபெற இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், 41வது தென்னிந்திய புத்தக கண்காட்சி. 41வது தென்னிந்திய புத்தக கண்காட்சி எங்க நடந்திருக்குன்னா சென்னையில நடந்திருக்கு. ஜனவரி 10லேருந்து 22 வரை சென்னையில நடந்திருக்கு. 41வது தென்னிந்திய புத்தக கண்காட்சி சென்னையில நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், 2016-17 ஆண்டிற்கான உயர்கல்வியில அதிகம் சேர்பவர்களோட பட்டியல்ல நம்ம தமிழகம் முதலிடத்துல இருக்கு. இந்தியாவிலேயே 2016-17 ஆண்டிற்கான உயர்கல்வியில் அதிகம் சேர்பவர்களோட பட்டியல்ல நம்ம தமிழகம் முதலிடத்துல இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், இந்திய அளவுல சிறந்த காவல் நிலையம் எதுன்னு பட்டியல் விட்டுருக்காங்க. அதுல நம்ம தமிழகத்திலிருந்து கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையம் வந்து முதலிடத்திலையும், 5வது இடத்துல சென்னை அண்ணா நகர் காவல் நிலையமும் இடம் பிடிச்சிருக்கு. சிறந்த காவல் நிலையம்ங்கிற பட்டியல்ல நம்ம தமிழகத்திலிருந்து 2 காவல் நிலையம் இடம் பெற்றிருக்கு. என்னன்னதுனாக்கா கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையம் தான் வந்து முதலிடம் பெற்றிருக்கு. 5வது இடத்துல சென்னை அண்ணா நகர் காவல் நிலையம் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து 2வது இடம் பார்த்தோம்னா ஹைதராபாத்ல உள்ள பஞ்சமுட்டா காவல் நிலையம் 2வது இடம் பிடிச்சிருக்கு. 3வது இடத்துல லக்னோவில் இருக்கிற குடம்பா காவல் நிலையம் 3வது இடம் பிடிச்சிருக்கு. சிறந்த காவல் நிலையம், இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் எதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னை அண்ணா நகர் காவல் நிலையம் 5வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர், ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன். இவங்கள வந்து ஒரு பிரச்சனைக்கு மத்தியஸ்தரா நியமிச்சாங்க. எந்த பிரச்சனைக்குனாக்கா போக்குவரத்து ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு அந்த இதுக்கு மத்தியஸ்தரா நியமிச்சாங்க. போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வூதியம், ஊதிய உயர்வு அனைத்து பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் மத்தியஸ்தராக நியமித்து உத்தரவிட்டாங்க. அடுத்த கரண்ட் அஃபயர், தமிழகத்துல வந்து தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டினால குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2017 ஆண்டுக்கான தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி தமிழகத்துல 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 8% பேர் தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுனாக்கா 8% பேர், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 8% பேர் தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபயர், சாரெக்ஸ் 18.
சாரக்ஸ் 18ங்கிறது என்னன்னாக்கா இந்தியா ஜப்பான் கடலோர காவல்படையோட 9வது கூட்டு பயிற்சி தான் வந்து சாரக்ஸ் 18. இது வந்து இப்ப சென்னையில நடந்திருக்கு. சாரக்ஸ் 18ங்கிறது இந்தியா மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படையோட 9வது கூட்டு பயிற்சி தான் அந்த சாரக்ஸ் 18. இது வந்து இப்ப சென்னையில நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பஸ் போர்ட். ஏர்போர்ட் மாதிரி பஸ் போர்ட்டு. விமான நிலையத்துல இருக்கிற வசதிகளை போலவே சேலம், மதுரை, கோவை இங்கெல்லாம் வந்து பஸ் போர்ட் தொடங்குறதுக்கு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எங்கங்கனாக்கா சேலம், கோவை, மதுரையில பஸ் போர்ட் வந்து விமான நிலையத்துல இருக்கிற வசதிகளை போலவே சேலம், கோவை, மதுரை இங்கெல்லாம் பஸ் போர்ட் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபயர் இலங்கை தென்னாப்பிரிக்கா காசுகள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இலங்கை தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள்ல புழக்கத்துல இருந்த காசுகளை ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருனாக்கா ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இலங்கை தென்னாப்பிரிக்கா காசுகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபயர் விஜயா ரோந்து கப்பல். இது வந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட ரோந்து கப்பல். இந்திய கடலோர காவல் படைகிட்ட இப்போ ஒப்படைச்சிருக்காங்க. லாசன் மற்றும் டூப்ரா நிறுவனத்துக்கிட்ட எல்என்டி இந்திய அரசு 7 ரோந்து கப்பல்களை உருவாக்கி தரத்துக்கு 2015 ஒப்பந்தம் போட்டுச்சு. அதன்படி கடந்த ஆண்டு பார்த்தோம்னா விக்ரம்ங்கிற ரோந்து கப்பலை ஒப்படைச்சது. இப்ப வந்து விஜயாங்கிற 2வது ரோந்து கப்பலை ஒப்படைச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர் 2017-18 முட்டை உற்பத்தியில நம்ம தமிழகம் முதலிடத்துல இருக்கு. 2017-18 முட்டை உற்பத்தியில தமிழகம் முதலிடத்துல இருக்கு. 2ம் இடத்துல ஆந்திரா, 3ம் இடத்துல தெலுங்கானா, 4ம் இடத்துல மேற்கு வங்கம், 5ம் இடத்துல ஹரியானா. 2017-18 முட்டை உற்பத்தியில தமிழகம் முதலிடத்துல இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர் தமிழகத்துல முதல் முதலா தோல் மற்றும் திசுக்களுக்கான வங்கி தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில தொடங்கியிருக்காங்க. இந்த தோல் மற்றும் திசுக்கள் வங்கியில தீ காயங்கள் மற்றும் இதர காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்திலேயே முதல் முதலா தோல் மற்றும் திசுக்களுக்கான வங்கி தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில. அடுத்த கரண்ட் அஃபயர் பாரத ரத்னா எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில 3 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருக்கு. பாரத ரத்னா எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம் எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில 3 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் உடன்குடி மின் உற்பத்தி திட்டம். உடன்குடிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பகுதி. அங்க வந்து மின் உற்பத்தி பண்றதுக்கு திட்டம் திட்டிருக்காங்க. இதுக்கு வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த மின் உற்பத்தி நிலையம் ரூபாய் 8000 கோடி மதிப்புல அமைக்கப்படுது. இந்த திட்ட பணிகள் 3 ஆண்டுகள்ல நிறைவு பெறும் அப்படின்ட்டு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நம்ம 1230 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும். இந்த உடன்குடி மின் உற்பத்தி திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் 1230 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும். அடுத்த கரண்ட் அஃபயர் k.sivan. இவங்களை வந்து இப்ப இஸ்ரோ தலைவரா நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. k.sivan-ங்கிறவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குனரா இருந்தாங்க. இப்போதைக்கு இஸ்ரோ தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா கிரண்குமார். அவங்க வந்து ஓய்வு பெறுவதை அடுத்துதான் இவங்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. இஸ்ரோவோட தலைவரா k.sivan-ஆ நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம தமிழகத்துல உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தேங்க்யூ.